ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்எல் அனிமே 7. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பர்ஃபெக்ட் வேர்ல்ட் அனிமையோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் காய்ஸ் பார்க்க போறோம். இந்த அனிமையோட ப்ரீவியஸ் எபிசோட நீங்க பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு சேனலோட பிளேலிஸ்ட் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பார்த்து வந்து இந்த எபிசோட பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த அனிமையோட ஸ்டோரி லைன் புரியும். சரி ஓகே காய்ஸ், வளவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை நினைக்கமா டேரக்டா இன்னைக்கான எபிசோட்குள்ள போவோம். போன எபிசோட லாஸ்ட் டைம் என்ன பார்த்துருப்போம்னா, ஹீரோக்கும் இன்னொருத்தனுக்கும் ஃபைட் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அது ஹீரோ அவனோட தாத்தா பாதுகாக்கிறதுக்காக தான் அந்த ஃபைட் பண்ண போயிருப்பான். இன்னைக்கான எபிசோட் அதான் ஸ்டார்ட் ஆகுது. எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல யாரானின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோவும், எனக்கு இந்த மனுஷனா கூட பேசுற வேலை இருக்கு, மரியாதை இந்த இடத்துல கிளம்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவனும் என்னப்போ சொல்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சு இல்ல, எப்படி பா இல்ல நான் எப்படியா பட்டவன் தெரியுமா, நான் எந்த இடத்துல இருந்து வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாட்ல பவர் கேதர் பண்ணி உன்னோட திமுற நான் இப்ப அடக்கி காட்டுறான் அப்படின்ட்டு அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள அத்தா பார்த்து ஜாக்கிரதா, அதை கிட்ட வரக்கூடாது, டக்குனு அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்டே ஆக. இதெல்லாம் பார்த்துட்டு அவனும் பயங்கர கோபத்துல நின்றுட்டு இருக்கான். புகை மூட்டை எல்லாமே விலகு அடுத்த நிமிஷமே அந்த இடத்துக்குள்ள ஹீரோ இன்னும் உயிரோட தான் நின்றுட்டு இருக்காரு. ஹீரோ அதை ஒத்த கையை வச்சு தடுத்துருக்காரு, நீ என்கிட்ட ரொம்பவே நக்கலா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு ஹீரோ பயங்கர கோவத்துல அவனோட பவர்ஸ் மொத்தத்தை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவனோட மூணு பீஸ்டுமே வெளியே வர ஃபர்ஸ்ட் ஹீரோ ஏன்ஷியன் லைன் ஸ்பிரிட் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது போன வேகத்துக்கு அவன் அதுக்கிட்ட இருந்து டச் பண்ண ஃபீனிக்ஸ் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. வந்த ஃபீனிக்ஸை கர்ஸ் செய்யப்பட்ட அந்த ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. இருந்தாலும் பின்னாடி இன்னொரு ஃபீனிக்ஸ் வந்துகிட்டு இருக்கிறத நோட் பண்ணாதவன், அந்த ஃபீனிக்ஸ் சம ஸ்பீட்ல வந்துகிட்டு இருக்கு. எதிர்பார்க்காத நேரத்தில் அட்டாக் பண்ணதுனால அந்த இடத்துல ஒரு பிளாஸ்டாக ஹீரோ அவனை கோவத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னான்னு பார்த்தா அந்த புகை மூட்டத்தை வந்து திரும்ப ஒரு அட்டாக் வந்துகிட்டு இருக்க. ஹீரோ அதை அசால்ட்டா டச் பண்ணிடுறாரு. ஹீரோ பயங்கரமா பின்னோக்கி தள்ளப்படுறாரு. சம ஸ்பீட்ல வந்து என்னே அட்டாக் பண்ணி அப்படின்ட்டு பயங்கர வேகத்துல ஒரே பஞ்சு அவனும் பறந்து போக. இருந்தாலும் பாதி தூரத்துல ஹீரோட பவர்ஸை கஷ்டப்பட்டு தடுத்து சமாளிச்சிடறான். பாட்டு பாயல முழுமையா அடையாத ஒரு சில டெக்னிக் யூஸ் பண்ணி என்ன கொள்ள ட்ரை பண்றியா அப்படின்ட்டு அவன் அவனுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிட் பாடி எடுத்துட்டு வந்து இதை நீ சமாளிச்சு காட்டு பாப்பா அப்படின்ற மாதிரி அவன் கையில சுவாட கொடுக்க பயங்கர கில்லிங் இன்டர்டோட அவனும் அவனோட அந்த ஸ்பிரிட் பாடியை ஹீரோ நோக்கி கொள்றதுக்காக அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அதோட மூவ்மெண்ட் பயங்கர ஸ்லோவா இருக்கு. ஹீரோவை இதை பார்த்துட்டு அவனோட ஒரு ஒரு டெக்னிக்கும் அநியாயத்துக்கு பொறுமையா இருக்கு, என் கையில இவன் சாக தான் போறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ மேல அவனோட பவர்ஸை யூஸ் பண்ண அந்த இடத்துல இருந்து வரக்கூடிய தண்டர்ஸ் எல்லாமே அவனோட ஸ்பிரிட் பாடியை பயங்கரமா அட்டாக் பண்ணி அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட் உண்டாக்கிடுது. நிமிக்கிற நோயில அழிஞ்சதுனால சுத்தி எக்கச்சக்கமான எரிக்கல்லாம் வந்துகிட்டு இருக்க. தாத்தாவை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. அவனை பின்னாக்கி தள்ளப்பட்டுட்டு ஹீரோ அவனை பார்த்துட்டு ஏதோ அரகோர டெக்னிக்ன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ சம ஸ்பீட்ல ஒரு பிஸ்ட் அட்டாக் யூஸ் பண்ண எல்லாத்தையும் பொறுமையா நோட் பண்ற அந்த பைத்தியக்காரன் எப்படியோ கஷ்டப்பட்டு அதையும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கத்துல நல்லாலும் சமாளிச்சுட்டு அப்படின்ட்டு அவனுக்கு இதுல ஒரு நக்கல் இருப்பா தம்பின்ட்டு ஹீரோ அவன பவர்ஸ் திரும்பவும் வானத்தை நோக்கி செலுத்த ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல இருந்து எல்லோ தண்டருக்கு பதிலாக ப்ளூ கலர் தண்டர் கிரியேட் ஆகிட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு டிராகன் மாதிரி ஒன்று காமிக்கிறாங்க. ஹீரோ அதுல இருந்து பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கமும் அட்டாக் விழுந்துகிட்டே இருக்கு. பயங்கரமா அவன் அந்த இடத்துக்குள்ள கதறிக்கிட்டு இருக்க ஒரே அடி பிஸ்ட் ஆள் அதே இடத்துல அப்படியே இறந்து போயிடறான். ஹீரோவும் இப்ப முன்னோக்கி நடந்து வர ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல அவனோட அந்த டாலிசமும் இருக்கு. போறதுக்கு முன்னாடி நான் உன சும்மா விட மாட்ட, திரும்பி வந்தா உன கொண்டே திருவண்டா அப்படின்னு ஒரு புலம்பிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் நீ கம்முன்னு போராஜா, என்கிட்ட சொல்ற எல்லாருமே இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, மொத்தமா வாங்க அப்பயாச்சும் உங்களால என்ன தொட முடியுதான் பாப்பா அப்படின்னு அந்த இடத்துல ஹீரோ நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்க. அவனும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி ஓடிடுறான். முன்னாடி திரும்பி லோயர் ரிலேமோட அதிபதியன்ற மாதிரி ஹீரோ சொல்ல ஹீரோட தாத்தா சடனா ஷாக் ஆகுறாரு. என்னடா சொல்றதுன்னு தெரியாம ரெண்டு பேருமே திரு திரும்ப மூச்சுக்கிட்டு இருக்க. அவன் யாரா இருப்பான் அப்படின்ட்டு ஹீரோட தாத்தா அந்த இடத்துல ஒரு கால் தடத்தை முன்னாடி எடுத்து வைக்க அந்த இடத்துல ஒரு ஸ்பிரிட் வேர்ல்டு உருவாக ஆரம்பிக்குது. ரெண்டு பேருமே அதுக்குள்ள அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. இந்த மனுஷனோட ஸ்பிரிட்வல் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு, உண்மையில தாத்தா அப்படின்ட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவரை முன்னாடி வந்து உனக்கு எப்படி தெரியும் நான் லோயர் எலிமில் வந்து வந்திருக்கேன் தெரியாம தான் கேட்டேன், அப்ப நீங்களும் உண்மையில லோயர் எலிமில் தான் வந்திருக்கீங்களா, நானும் அங்க தான் வந்திருக்கேன், இது ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல வாய்ப்பு, நம்ம ரெண்டு பேருமே போயிட்டு இடத்துக்குள்ள இருக்கிற நல்ல வாய்ப்புகள் அது மட்டும் இல்லாம போன் ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி நிறைய எடுக்கலாம். அப்ப நீங்க இந்த இடத்துல ஒரு போர்க்கவசத்தை அணிஞ்ச அந்த பையனை பாத்தீங்களா, அது எவ்வளவு விலை இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க. தாத்தாவும் நான் எந்த ஒரு வாய்ப்புக்காகவும் எந்த ஒரு ட்ரெஸ்டருக்காகவும் வரல, அது மட்டும் இல்லாம நீ சொன்னல அந்த பையன் அவன் என்னோட பேரன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ சடனா ஷாக் ஆயிட்டு அப்பனா உங்களுக்கு லோயர் எலிமில் ஒரு பேர் இருந்திருக்கணுமே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இவன் யார் என்னை பத்தின எல்லா டீட்டெயிலையும் தெரிஞ்சு வச்சிருக்கான், நான் இவனை பார்க்கும்போது அந்த அளவுக்கு கெட்டவனா எதுவுமே தெரியல, நல்லதுக்காக தான் கேட்கறான்ற மாதிரி தெரிஞ்சுட்டு ஹீரோட தாத்தாவும் யோசிச்சு நீ சொல்றத உண்மைதான், எனக்கு ஒரு லோயர் எலிமில் பேர இருக்கான், அவன் ரொம்பவே ஜீனியஸ் ஆனவன், இந்த நேரத்துக்கு அவன் உயிரோடு இருந்திருந்தா சொல்றேன், இந்த அப்பர் எலிமில் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் சொல்ல போறவங்க எல்லாருமே புள்ள பூச்சி மாதிரி இருப்பாங்க அவன் கண்ணுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருக்கிற இலைகள்லாம் பயங்கர கஷ்டப்பட்டு உடச்சுக்கிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கானவனா இருந்திருப்பான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவர் அழுத்தி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் பயங்கர சோகத்தோட இல்ல இன்னும் உங்க பேரன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துல கத்த அவரு ஷாக் ஆயிராரு. என்ன சொல்ற என்னோட பேரன் நீ பாத்திருக்கியா லோயர் எலிமில் எந்த இடத்துல இருக்கான் எப்படி இருக்கான் அப்படின்னு மாதிரி அவர் கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோவும் பயங்கர சோகத்தோட அந்த இடத்துல மண்டிட்டுக்கிட்டு பையன் என்னடா பண்றான்ட்டு அவர் பாத்துக்கிட்டு இருக்க. ஹீரோவோ கண்ணுல இருந்து பயங்கர கண்ணீரோட தாத்தா அப்படின்ற மாதிரி கூப்பிட, தாத்தா நான் ஏற்கனவே உங்களோட ஸ்பிரிட் பாடியை கண்டுபிடிச்சிட்டா என்னால பாதுகாக்க தான் முடியல, அவரும் பயங்கர ஷாக் ஆகிட்டு இருக்க, அதுக்கப்புறம் தான் உங்களை இந்த இடத்துக்கு வர வைக்க பிளான் போட்டு நான் உங்களை ஃபாலோ
தடவை பண்ணி வந்துக்கிட்டே இருந்தேன். இப்போ ஒரு வழியாக உங்களையும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கர சோகத்தோட சொல்லிக்கிட்டு இருக்கேன். தாத்தாவோட கண்ணுலேருந்து பயங்கரமாக கண்ணீர் வந்துக்கிட்டு இருக்கு. தாத்தாவுக்கு ஹீரோவோட பழைய உருவம், அது மட்டும் இல்லாமல் அப்பாவோட உருவம் தெரிய, ஹீரோவோட தாத்தாவும் என் பேரன் என் பேரன்ட்டு வந்து பயங்கரமாக சந்தோஷத்தோட தோலை கை வச்சிட்டு இருக்காரு. என்னோட ஸ்பிரிட் பாடி அழிஞ்சிருச்சுன்னு தெரியும், ஆனால் அது உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது. அதுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்காத போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவோட தாத்தா அவரோட பழைய உருவத்துக்கே வந்துடுறாரு. நான் பாதாள உலகத்தில் நீ இறந்துட்டேன்னு கேள்விப்பட்டேன், முன்னாடி இருந்து பல வருஷமாக உன்னை தான் தேடி இருந்தேன், இந்த விஷயம் தெரியாது இருந்துச்சு, நான் கண்டிப்பாக இன்னமும் தேடிக்கிட்டு தான் இருந்திருப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அவரோட மேலே கையை வச்சுக்கிட்டு, தாத்தா நான் அறக்க கடவுளோட பேரன், நான் ஒரு சின்ன சுப்ரீமோன் இறந்ததுக்காக இறந்துருவேன்னு நினச்சிட்டீங்க, இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் உங்கள் பேரன் செத்துட்டேன், உங்களோட மரியாதை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோட தாத்தாவும் என்னோட பேரன் ஆச்சு அம்மாவா அப்படின்ட்டு அந்த இடத்துல பயங்கரமாக கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்க, திகிட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு வழியாக நான் சந்திச்சிட்டேன் அப்படின்ட்டு அந்த ஸ்பிரிட் வேர்ல்டு அதோட சீனை கட் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே வேற ஒரு இடத்துக்குள்ள தான் காமிக்கிறாங்க, அது ஸ்பிரிட் வேர்ல்டில் ஒரு உணர்வு கடல் மாதிரி, அந்த இடத்துல உள்ள நடக்கிறது வெளியே தெரியாது. ஏன் சொல்லியிருக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு புரியாதுன்றதுனால நான் இந்த மாதிரி தாத்தாவோட உடஞ்ச கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துக்குள்ள. தாத்தா அப்படின்ட்டு ஹீரோவும் சோகமாக பேசிக்கிட்டு இருக்கேன், நான் இப்போ வெனரபிள் ரிலியமில் இருக்கேன், நான் நினச்சிருந்தா என்னோட உடம்பை கட்டுப்படுத்த முடியும், இருந்தாலும் எக்கச்சக்கமான அண்டர்ஸ்லாம் என்னை தோடுத்த ஆரம்பிச்சதுனால என்னால் என்னோட உடம்பை கட்டுப்படுத்த முடியல அப்படின்ட்டு ஹீரோட தாத்தா அந்த இடத்துல பயங்கரமாக தும்பிக்கிட்டு இருக்க, ஹீரோவை முன்னாடி வேகமாக ஓடி போய் கையை செக் பண்ணி பார்க்க, தாத்தாவோட உடம்புல பிளட் ப்ரெஷர் ஓவராக இருக்குது. ஹீரோவும் இதை பார்த்துட்டு, என்ன தாத்தா உங்களோட உடம்புல இந்த அளவுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, உங்களோட உடம்புக்கே ரொம்ப ஆபத்தானதாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது, தாத்தாவும் இது எனக்கு கிடைச்ச ஒரு அதிர்ஷ்டண்டா, அந்த இடத்துல ஹீரோட தாத்தா ஒரு பில்லை சாப்பிட்டு அவரோட பவர்ஸ் அந்த இடத்துல சடனாக அவேக்கன் பண்ணியிருப்பார்ல, அந்த இடத்துக்குள்ள கிடைச்ச இந்த பில்லனால தான் ஹீரோட தாத்தா உடம்பு இப்படி இருக்கான். தாத்தா என்னதான் இருந்தாலும் நீங்கள் அதை ரிஃபைன் பண்ணாத சாப்பிட்டது தப்பு தான், உங்களோட உடம்புல எக்கச்சக்கமான டெத் எனர்ஜிஸ்லாம் நிறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, தாத்தாவும் முன்னாடி நடந்து போய்கிட்டேன் பக்கத்தில் இருக்கிற அந்த பாறைகள் மேலே உட்காந்துக்கிட்டு, நான் அதை ரிஃபைன் பண்ண ட்ரை பண்ண, என்னால் அதை சாப்பிடும்போதே எனக்கு தெரியும் இதை கட்டுப்படுத்த முடியும்ட்டு, இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத போது அது எனக்கு ஈஸியாக தெரிஞ்சிச்சு, ஆனால் எக்கச்சக்கமான அண்டர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் என்னோட உடம்பை என்னால் கட்டுப்படுத்த முடியல, எனக்கு இப்போ நல்லாவே தெரியும் இந்த டெத் எனர்ஜி என்னோட எல்லா எலும்புகளையும் பூந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஹீரோ இது உங்களோட உடம்பே அரிச்சு எடுத்துன்ட்டு பயங்கர கோபத்தோட இந்த பாரலோகத்தை சாவர வரைக்கும் சண்டை போட்டு அதோட பரம்பரையை ஒட்டு மொத்தமாக அழிச்சே திருவன்ட்டு ஹீரோ அந்த இடத்துல பயங்கர கோபத்தோட பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த எபிசோடு இதோட முடிஞ்சது, முக்கியமான ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல அதை மட்டும் கேட்டு போயிடுங்க, ஸ்கிப் பண்ணுறாதீங்க. அப்புறம் உடம்பு சரியில்லைன்னொன்னே நிறைய பேர் என்னை பார்த்து ஜாக்கிரதையா இருங்கிற மாதிரி தான் சொன்னீங்க, பரவாயில்ல ரொம்பவே நன்றி உங்க எல்லாருக்கும், சொல்லாதவங்களுக்கும் பரவாயில்ல, மனசில் நினச்சிருந்தாவே சந்தோஷம் தான். ஹீரோவால் ஹீரோட தாத்தாவை சென்ஸ் பண்ண முடியுதுன்னா ஹீரோட தாத்தாவால் ஏன் ப்ரோ ஹீரோவை சென்ஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஹீரோ வந்து அவனோட பிரீத்திங்கை தான் சென்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஹீரோட தம்பி கிட்ட இருக்கிற அந்த சுப்ரீமோன் ஹீரோ இந்த இடத்துல இருக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு லைட்டான சென்சஸ் தம்பிக்கு கொடுத்துருக்கல, அதே மாதிரி தான் ஹீரோக்கு ஹீரோட தாத்தா இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவரோட பிரீத்திங் சென்சஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. தாத்தாவால் கண்டுபிடிக்க முடியலன்னா நிறைய விஷயம், அவளோட உடம்பு எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவரோட எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இப்போதைக்கு ஹீரோ கிட்ட இல்லை, அதனால தான் ஹீரோ இப்போ இல்லை எப்பவுமே சரி ஹீரோட ஃபேமிலி இந்த இடத்துல தான் இருக்காங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் அவனுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு வகையில் முன்னறிப்புன்னு சொல்ல ஹீரோட சுப்ரீமோன் திரும்பவும் வருமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க, அது கண்டிப்பாக வர வாய்ப்பில்லை நினைக்கிறேன், ஏன்னா ஹீரோவே தான் ஹீரோட தம்பிக்கிட்ட கொடுத்தா, அதனால ஹீரோ வந்து அதை ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணவே மாட்டான்றது தான் எனக்கு தோணுது. அப்புறம் இது வரைக்கும் காட்டிக்கிட்டு இருக்க யாருமே யூஸான் தான் ரோசி கிடையாது, ரோசி இது வரைக்கும் வரமாட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் ரோசி வர்றதுக்கு. அண்ட் இதுக்கு மேலே இருக்கிற எபிசோட்ஸை நானும் பார்க்கல, நானும் உங்களா கூட சேர்ந்து ஒன் பை ஒன்னாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னொருத்தர் வேற ஏதோ ஒன்று கேட்டாருன்னு நினைக்கிறேன், அது எனக்கு இப்போதைக்கு ஞாபகம் இல்லை, ஞாபகம் வரும்போது அதையும் சேர்த்து சொல்கிறேன். சொல்லலாம் போட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தயவு செஞ்சு. சரி ஓகே, வளவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை நடிக்காமல் இன்றைக்கான எபிசோட இதோட முடிச்சுப்போம், நெக்ஸ்ட் எபிசோட சந்திப்போம், அது வரைக்கும் பை கைஸ்.